Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தேஷ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூல் ஓபன் பண்ணி அவர் வந்து போக போறாரு. சரி, அதனால நான் வந்து அவங்கிட்ட உனக்கு இன்னைக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு தம்பிட்டே நான் கேட்டேன். அவர் வந்து என்ன சொன்னார்னா தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் கேட்டாரு. சரி, நம்ம தம்பி விரும்பி கேட்டதுனால இன்னைக்கு வந்து நம்ம அதையே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு விரும்பி சாப்பிட்றவங்களோ அதையும் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க நல்லா சாப்பிட்டுட்டு வருவாங்க. நம்ம டிபன் பாக்ஸ் ஃபுல்லாவே காலி பண்ணிட்டு இருக்கோம். அதனால அவர் கேட்டதே நம்ம வந்து இன்னைக்கு வீடியோஸா எடுக்க போறேன். அதை தான் சாப்பாடு நம்ம தம்பிக்கு வந்து கொடுக்க போறேன். அது எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்ப நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க, நம்ம இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் சாப்பாடை வந்து நல்லா வேக வச்சுட்டேன். நான் ஃபர்ஸ்டே வந்து சாப்பாடை வச்சுட்டேன். நம்ம வந்து அந்த டைம்ல பண்ணோம்னா நம்மளால பண்ண முடியாதுங்களே, அதனால தயிர் வந்து சீக்கிரமாவே ரெடி பண்ணிடலாம். அதுக்காக சீக்கிரம் அதுக்கு முன்னாடியே சாப்பாடை வேக வச்சு நம்ம வந்து வடிச்சு எடுத்துக்கலாம். சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குலையும் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக நம்ம எப்பவும் வடிக்கிற மாதிரி தான் வடிச்சு எடுத்துருக்கேன். தயிர் சாதம் அப்படிங்கிற காரணம் நம்ம வந்து குழச்சலாக எடுக்கக்கூடாது, நார்மலாக எப்பவும் போல் வடிச்சு எடுத்துக்கலாம். தம்பி வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் கேட்டிருந்தான், அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா சாப்பாடு வந்து வடிச்சிட்டேன். சாப்பாடு வந்து ரொம்ப குலைய வடிக்காமல் ஓரளவுக்கு நல்லா நார்மலாக வடித்தாச்சு. நமக்கு குலைய வேணும்னா நம்ம வந்து என்ன பண்ணால் சாப்பாடு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு நம்ம நல்லா மத்துக்கிட்டு வச்சு மசிச்சிட்டோம்னா நமக்கு வந்து குலைய சாப்பாடு கிடைக்கும், தயிர் சாதத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். மீதி இருக்க சாப்பாட்டை வந்து நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் கேட்டிருந்தான் தம்பி. நம்ம வந்து அதனால் சரியாக வந்து அது வந்து எப்படி கேட்டிருந்தோம், நீல வாக்கில் கேட்டிருந்தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோல் சீவை வேணாம். நம்ம வந்து தோல் சீவி பசங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியது கிடையாது, நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் தோல் சீவிட்டு சாப்பிட்லாம். பசங்க வந்து பார்த்தீங்கன்னா தோலோடவே சாப்பிட்லாம். ஆனால் நான் வந்து அப்படியே நல்லா அலசிட்டு அப்படியே கட் பண்ண போகிறேன். அலசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி கழுவுன தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். எப்பவுமே நாங்கள் வந்து அரிசி கழுவுன தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். இந்த மாதிரி காய் அலசுறதுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். அப்படி இல்லை நம்ம வந்து செடியில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா தண்ணியிலே நம்ம வந்து ஊற போட்டுட்டோம்னா இதோட இதில் இருக்க மண் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு போயிடும். அதனால் தண்ணியில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஊறட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் கேட்டிருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கடையில் விற்கிற பாக்கெட் தயிர் தான் வாங்கியிருந்தேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தெருவில் வந்து தயிர் வந்து விற்பாங்க, இன்றைக்கி வந்து வரலை. வராதனால நான் வந்து தயிர் வந்து கவரில் தான் வாங்கியிருக்கேன். இது மாதிரி வீட்டு தயிர் கிடச்சிச்சுனா நீங்கள் வீட்டு தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த மண் எல்லாமே நல்லாவே போயிடுச்சு, கழுவ கழுவ போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக நல்லா நீல வாக்கில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து ரவுண்டாக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். பார்க்கும்போது தெரியும் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கட் பண்ண பீஸை வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ரெண்டு பீஸ் வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி நீளமாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. பாருங்கள், நான் இந்த மாதிரி நீளமாக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடவும் விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி எடுத்து நம்ம தண்ணியில் போட்டுடலாம். அதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து தாளிச்சு விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வந்து நம்ம வந்து அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வந்து வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறமாக தான் இருக்கும். அந்த உருளைக்கிழங்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அதை விட கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்து சேர்த்துக்கிறேங்க. உளுந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு நம்ம வந்து அது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு வந்து ரெண்டு பல்லு பூண்டு நச்சு போட்டுக்கிறேங்க. அது கூடவே நம்ம வந்து பெருங்காயத்தூளும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வாய்வுக்கு நல்லது, நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் அதுவும் சேர்த்துக்கிறேங்க. உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது கண்டிப்பாக இது ரெண்டையும் சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் நமக்கு நல்லது. அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா பிரட்டி எடுத்துருங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது, நமக்கு வந்து எண்ணெயிலே வெந்து வரணும். அப்படி இல்லை நம்ம வந்து காய் வந்து அள்ளி போடும்போது லைட்டாக கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம். அவ்வளோதான் சேர்க்கணும். சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துருங்க. இப்போ நல்லா ஓரளவுக்கு அந்த எண்ணெயிலே நல்லா பிரண்டு வரட்டும். பிரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. நம்ம வந்து சாப்பாட்டை வடித்து எடுத்துட்டேன். இப்போ நமக்கு வந்து எந்த அளவுக்கு தயிர் சாதம் செய்கிறதுக்கு சாதம் வேணுமோ நம்ம வந்து அந்தளவுக்கு சாதம் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். மீதி சாதத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்பவும் போல் குழம்பு ஊற்றி நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் வந்து சித்தேஷுக்கும் அப்புறம் பாப்பாவுக்கும் மட்டும்தான் கொஞ்சமாக வந்து செய்ய போகிறேன் அப்படிங்கிற போது நமக்கு வந்து தேவையான அளவுக்கு மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன்.
சாதம் வந்து நமக்கு தேவையான சாதத்தை நம்ம வந்து எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வந்து சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து அந்த கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துருங்க. நம்ம வந்து இந்த மாதிரி மசிச்சு எடுத்தோம்னா சாதம் வந்து நமக்கு தயிர் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா குழஞ்சி கிடச்சிரும். அதனால் நம்ம வந்து எப்பவும் போல் நார்மலாக சாதம் வடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தயிர் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சூடாக இருக்கும்போது தான் நம்ம வந்து பண்ணணும். ஆறிடுச்சுன்னா நமக்கு வந்து சாதம் வந்து விதை மாதிரி கிடச்சிரும், அதனால் நமக்கு வந்து மசிக்க முடியாது. அதனால் சூடாக இருக்கும்போதே நல்லா மசிச்சுட்டு சாதத்தை வந்து நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தயிர் சேர்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வெந்துருச்சு. முக்கால் வேக்காடு வெந்ததுக்கப்புறமா நாம் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து மல்லித்தூள் வந்து சேர்க்கக்கூடாது. மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து சேர்க்க போகிறேன். இதில் வந்து மிளகாத்தூளுக்கு பதிலாக நாம் வந்து சிக்கன் 65 மசாலா இருந்தால் நம்ம வந்து அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். சிக்கன் 65 வந்து நான் சேர்க்கலை, அது இருந்தால் அதுவும் சேர்த்துக்கிறேங்க. டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாவே இருக்கும். இப்போ மிளகாத்தூள் மட்டும் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கீழே வந்து ஓரளவுக்கு அடி பிடிக்காமல் பார்த்துக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய் நமக்கு முக்கால் வாசி வெந்துருச்சு. இப்போ வந்து இதில் வந்து மிளகாத்தூளோட அந்த வாசனை மட்டும் நமக்கு போனால் போதும். அந்தளவுக்கு நல்லா நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட்டை வந்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடாய் எடுத்துட்டேன். சாதமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தயிர் சேர்க்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து கடாயில் வந்து நம்ம வந்து கடாய் அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். சாப்பாடு நமக்கு வந்து கம்மி, அதனால் போதும். இப்போ தாளிக்கு வந்து கடுகு வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூடவே உளுந்து வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் சேர்த்துக்கலாம். இது கூட பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அது 3 பெரிய மிளகா அப்படிங்கனால 1 எடுத்திருக்கேன், இல்லைனா 2 எடுத்துக்கலாம். அது கூட கருவேப்பிலை நம்ம வந்து ஒரு கொத்து அளவுக்கு நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லாவே பொரிஞ்சு வெடித்து வரட்டும். நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு வந்து சேர்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா சாதத்தில் தான் நம்ம சேர்த்துக்கணும். சின்ன பசங்க சாப்பிட்றனால இஞ்சி வாயில் பட்டால் சாப்பிட மாட்டாங்க, காரம் எடுக்குதுன்னு. அதுவும் யோகி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடவே சாப்பிடாது. அதனால நான் வந்து இஞ்சி சேர்க்காமல் நான் சேர்த்துருக்கேன். இதே பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கிறேங்க. சாப்பாட்டில் நல்லா சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலரி எடுத்துடலாம். இதுக்கு வந்து உப்பு வந்து நம்ம வந்து சாப்பாட்டில் போட்டு வடிச்சிருக்கோம், நமக்கு வந்து பத்தலைன்னா நம்ம வந்து உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தயிரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் அளவே நான் வந்து சேர்த்துக்கிறேன். நமக்கு வந்து தயிர் வந்து கொஞ்சம் லைட்டாக புளிக்குதுனாலும், இல்லை நமக்கு வந்து புளிப்பு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாம் வந்து இந்த தயிர் கூட கொஞ்சம் காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பால் சேர்க்கும்போது நமக்கு வந்து அந்த புளிப்பு வந்து நமக்கு வந்து தெரியாது. இதை ஒரு சில பேருக்கு கொஞ்சம் புளிப்பு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நம்ம வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். புளிப்பு பிடிக்காதவங்க லைட்டாக நம்ம வந்து பால் சேர்த்துட்டா நம்ம காலையில் கட்டுற சாதம் நம்ம வந்து மதியம் சாப்பிடும்போது நமக்கு வந்து கரெக்டான அளவில் சாப்பிட்றது அந்த புளிப்பு எல்லாமே கரெக்டான அளவில் இருக்கும். நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தயிர் வந்து பார்த்திங்கன்னா அதில் சேர்க்க சாப்பாடு வந்து நமக்கு நல்லா குழஞ்சி கிடச்சிருக்கு. பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது சாப்பாடு. உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மசாலா எல்லாமே வெந்துருச்சு. அந்த மசாலா வாடை எதுவுமே கிடையாது, நல்லா எண்ணெயில் நல்லா பிரட்டி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு வந்து சாதமும் சரி உருளைக்கிழங்கும் சரி ரெண்டுமே வந்து நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. யோகி தான் வந்து நல்லா விரும்பி சாப்பிடும், சித்தேசம் வந்து நல்லா சாப்பிடுவான். நம்ம வந்து சாப்பாடு வந்து கட்டி கொடுத்துட்டா பசங்க வந்து நல்லா சாப்பிட்டு வருவாங்க. பாருங்கள் என் பொண்ணு இப்போவே வந்து கேட்டுக்கிட்டு இருந்துக்கு சாப்பாடு வந்து இப்போ வேணுமா. நம்ம இப்போ கொடுத்தா கூட பாப்பா வந்து தயிர் சாதம் சாப்பிட்றோம். சில பசங்க வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து காரம் இருக்காது. அது மாதிரி யோகியும் காரம் வந்து சாப்பிடவே சாப்பிடாது, தயிர் சாதம் அது வந்து விரும்பி சாப்பிடும். இப்போ நான் வந்து சித்தேசுக்கு டிஃபன் பாக்ஸில் வந்து சாப்பாடு வந்து கட்டிடுறேன். சாப்பாடும் கட்டிடுறேன். உருளைக்கிழங்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அவரை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணி கட்டிடலாம். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நமக்கு அருமையான தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து இது மாதிரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் வந்து எழுதி அனுப்புங்க. ஸ்கூலுக்கு வந்து அவருக்கு வந்து கொடுத்து அனுப்பிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து அவங்க அப்பா வரக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால் வந்து ரோட்டில் போய் நின்றுட்டு இருந்தான். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நானும் வருவேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாவை கட்டி பிடிச்சி உட்காந்துருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவரை வழி அனுப்புறக்காண்டி நானும் வந்துருந்தேன். பாப்பா வந்து ஒரே ஆளுக நானும் போவேன் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட சேர்ந்து அதுவும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துச்சு.